அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம இந்த வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா சோசியல் மீடியாக்கள்லயும் சரி ஊடகங்கள்லயும் சரி அதிகமா ஒரு பேசப்படாத தகவல் அப்படின்னு சொல்லலாம் அதாவது ஆர்டிஇ ரைட் டு எஜுகேஷன் ஆக்ட் ஃப்ரீ எஜுகேஷன் இன் பிரைவேட் ஸ்கூல் இலவசமாவே நம்ம சுற்றுப்புறத்துல உள்ள பிரைவேட் ஸ்கூல்ல நம்மளால கல்வி கற்க முடியும் அப்படிங்கறதா இந்த திட்டத்தோட நோக்கம் திட்டத்தின்படி பாத்தீங்கன்னா எயித்து ஸ்டாண்டர்ட் வரைக்கும் நம்மளால ஃப்ரீயா எஜுகேஷன் பெற முடியும் பிரைவேட் ஸ்கூல்ல இந்த திட்டத்துக்கு எப்படி அப்ளை பண்றது யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படிங்கறத பார்ப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூடவே அந்த பெல்லைக்கன்ஸ் பண்ணி டச் பண்ணுங்க மறக்காமல் இந்த வீடியோ எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் இந்த ஸ்கீமுக்கு யார் யாரெல்லாம் எலிஜிபிள் அப்படின்னா வீக்கர் செக்ஷன் அதாவது நலி ஊற்றுறவர்கள் பேரண்ட்ஸோட ஆணு இன்கம் பார்த்தீங்கன்னா ஆண்டோட வருமானம் ரெண்டு லட்சத்துக்கு கம்மியாக இருக்கணும் அதுக்கப்புறம் யார் யார் அப்ளை பண்ணலான்னா இந்த கேட்டகிரி எஸ்சி எஸ்டி ஓபிசி இந்த கேட்டகிரியில் உள்ளவங்க அப்ளை பண்ணலாம் ஆர்ஃபன்ஸு டிரான்ஸ்ஜெண்டர் சைல்டு வித் டிசபிலிட்டி ஸ்பெஷல் சைல்டு தான் குழந்தைகள் போன்ற இந்த கேட்டகிரியில் வர்றவங்க எல்லாருமே அப்ளை பண்ண முடியும் இந்த திட்டத்தின்படி மேலும் பார்த்தீங்கன்னா ஏஜ் ஆஃப் டு ஃபோர்தீன்த் இயர்ஸ் இந்த ஆக்ட் படி பார்த்திங்கன்னா நம்ம எல்கேஜிலேருந்து எயித்து வரைக்கும் எஜுகேஷன் பெற முடியும் எல்லா பிரைவேட் ஸ்கூல்லேயும் மஸ்ட் ரிசர்வ் டுவெண்ட்டி ஃபைவ் பர்சன்டேஜ் ஆஃப் த சீட் இருபத்தி ஐந்து சதவீத இடஒதுக்கீடு உண்டு இந்த ஏழை மாணவர்களுக்காண்டி இருபத்தி ஆர்டிஇ டாட் இன் ஸ்கூல்ஸ் டாட் கவர்மெண்ட் டாட் இன் இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனீங்கன்னா நீங்கள் அப்ளை பண்ண முடியும் அப்ளை பண்ணுறதுக்கு இதுதான் வெப்சைட்டு இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் வந்து உள்ள டிஸ்கிரிப்ஷன் லிங்கில் கொடுத்துருக்கேன் மறக்காமல் போய் பாருங்கள் கல்வி உரிமை சட்டம் வி ஸ்கூல் லிஸ்ட் கான்டாக்டர்ஸ் இதெல்லாம் இருக்கும் முதல்ல நம்ம அப்ளை பண்ணுறதுக்கு என்னென்ன டாக்குமெண்ட்லாம் தேவை அப்படின்னு பார்த்திங்கன்னா ஃபோட்டோகிராஃபாக அப்ளிகெண்ட் அதாவது உங்கள் குழந்தைகளோட ஃபோட்டோகிராஃப் ஒன் ஃபிஃப்டி இன்ட்டு ஒன் செவன்டி ஃபைவ் பிக்சல் இருக்கணும் பர்த் சர்டிஃபிகேட் குழந்தையோட பர்த் சர்ட்டிவிக்கேட்டு அப்புறம் பேரண்ட்ஸோட ஆதார் கார்டு இல்லை ரேஷன் கார்டு ஏதாவது ஒரு கார்டு அப்புறம் இன்கம் சர்டிஃபிகேட்டு இந்த ரெண்டு லட்சத்துக்கு ஆண்டு வருமானம் கம்மியாக உள்ள இன்கம் சர்டிஃபிகேட்டு அப்புறம் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு பிற ஸ்பெஷல் சைடாக இருந்தால் உண்டான சர்டிஃபிகேட்டுன்னு தேவை அப்ளிகேஷன் என்றைக்கு ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னா ட்வெண்ட்டி செவன்த் ஆகஸ்ட் டுவெண்டி டுவெண்ட்டி காலைல பத்து மணிலேருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு இன்னைக்கு லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா ட்வெண்ட்டி செப்டம்பர் நைட் அட்மிட் நைட் அதாவது நைட்டு பன்னிரெண்டு மணி வரைக்கும் தான் லாஸ்ட்டு டேட்டு அதுக்குள்ளே நம்ம அப்ளை பண்ணணும் அப்புறம் இந்த மேலே உள்ள வீ ஸ்கூல் லிஸ்ட்டு இந்த ஆப்ஷனுக்குள்ளே போனீங்கன்னா எத்தனை ஸ்கூலு எந்தெந்த மாவட்டத்துக்கும் எந்தெந்த ஸ்கூலு எத்தனை சீட்ஸ் அலா அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து விருதுநகர் டிஸ்டிக்னா விருதுநகர் டிஸ்டிக்டில் போனோன்னு அந்த அருப்புக்கோட்டை இந்த மாதிரி எந்த டிஸ்ட்ரிக் எஜுகேஷன் டிஸ்ட்ரிக்ட் படி பார்த்திங்கன்னா வரும் இந்த கோடோட ஸ்ரீலபுத்தார் நான் ஸ்ரீவில்லிபுத்தூர் கல்வி வட்டாரத்துக்குள்ளே இருக்கலாம் நான் இதை கொடுக்குறேன் பார்த்தீங்கன்னா எந்த ஸ்கூல் வரும் ஃபார் எக்ஸாம்பிள் இந்த சிம்மியா வித்யாலயா அப்படின்ட்டுருக்குனா ராஜபுரத்தில் இருக்குது எத்தனை ஸ்கூல் சீட்ஸ் அவைலபிள்னா எ எட்டு சீட்டு மட்டும் அவைலபிள் இது வந்து கோ எஜுகேஷன் டைப்பு எல்கேஜிக்கு இப்போதைக்கு ஓப்பன் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிற எல்லா டீட்டெயில்ஸுமே நம்ம சுற்றுப்புற வட்டாரத்தில் உள்ள எந்தெந்த க பிரைவேட் ஸ்கூலுக்கு எத்தனை சீட் அலாட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம இந்த இது இந்த ஆப்ஷனுக்குள்ளே போய் பார்த்துக்கலாம் இப்போ ரெண்டாவது வந்தீங்கன்னா எப்படி அப்ளை பண்ணுறது ஸ்டார்ட் அப்ளிகேஷன் இது அப்ளை பண்ணும்போது உங்களோட பர்சனல் டீட்டெயில்ஸ் அந்த உங்கள் குழந்தைகளோட பர்சனல் டீ டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் நேம் ஆஃப் த சைல்டு ஜெண்டர் டேட் ஆஃப் பர்த் நீங்கள் ஒரு பாஸ்வேர்ட் கிரியேட் பண்ணிக்கணும் கன்ஃபார்ம் பாஸ்வேர்டு கொடுத்துக்கணும் ரிலீஜியன் மதம் கம்யூனிட்டி உங்களோட மொபைல் நம்பரு நீங்கள் டேட் ஆஃப் பர்த் கொடுத்தனே நீங்கள் எந்த கிளாஸ்க்கு எலிஜிபிள் அப்படிங்கிறது இதிலே வரும் அப்புறம் ஈமெயில் ஐடி கொடுத்துக்கணும் ஃபார் எல் இருந்தால் தேர்ட்டி ஒன் ஃபைவ் டூ தௌசண்ட் சிக்ஸ்டீன் டூ தேர்ட்டி ஒன் செவன் டூ தௌசண்ட் செவன்டீன் இந்த டேட்டுக்குள்ளே எலிஜிபிள் ஆகணும் ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கும் இந்த கீழே கொடுத்துருந்தேன் இந்த டேட்டுக்குள்ள எலிஜிபிள் ஆகணும் இல்லை கொடுத்து நீங்கள் சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனாக கொடுக்கணும் கொடுத்ததுக்கப்புறம் உங்களுக்கு ஒரு அப்ளிகேஷன் நம்பரு எல்லாமே ஜென்ரேட் ஆகிடும் ஜென்ரேட் ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து மறுபடியும் இந்த ரிசீம் அப்ளிகேஷன் அப்படிங்கிறதுக்குள்ளே போகணும் ரீசியூம் அப்ளிகேஷன் போய் உங்கள் அப்ளிகேஷன் நம்பரும் நீங்கள் கொடுத்த பாஸ்வேர்டு கொடுத்து லாக்இன் பண்ணிங்கன்னா திருப்பி இந்த இதுக்குள்ளேயே போகும் உங்களுக்கு ஸ்டார்ட் அப்ளிகே இந்த ஆப்ஷனில் பேரண்ட் டீட்டெயில்ஸு உங்களோட பேரன்ட்ஸோட டீட்டெயில்ஸு அப்புறம் அவங்களோட அட்ரஸ் உங்களோட அட்ரஸ் அதாவது ஆதார் கார்டில் என்ன அட்ரெஸ் இருக்கோ அந்த டீட்டெயில்ஸ் கொடுக்கணும் அப்புறம் நீங்கள் ரெடி பண்ண டாக்குமெண்ட்லாம் சப்மிட் பண்ணணும் அப்புறம் ஸ்கூல் மேக்ஸிமம் ஐந்து ஸ்கூல் வரைக்கும் உங்களால் செலக்ட் பண்ண முடியும் அதான் இந்த ஸ்கூலு இதெல்லாம் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் எந்த ஸ்கூலில் உங்கள் படிக்கணுமோ அஞ்சு ஸ்கூல் வந்து நீங்கள் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் போக உங்களுக்கு மேலே ஏதாவது டவுட் இருந்துச்சு ஏதாவது கிளாரிஃபிகேஷன் இருந்துச்சு அப்படின்னா இந்த காண்டாக்ட் எக்ஸ் அப்படிங்கிற ஆப்ஷனுங்களை போனீங்கன்னா நீங்கள் எந்த மாவட்டமும் அந்த மாவட்டத்துக்கு ஒவ்வொரு மாவட்டத்துக்கு கிட்டத்தட்ட ரெண்டுலேருந்து நான்கு ஃபோன் நம்பர் அறிஞ்சு கொடுத்துருக்காங்க நெக்ஸ்ட் விருதுநாள் இந்த ரெண்டு ஃபோன் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி உங்களுக்கு என்ன டவுட்னாலும் அவங்கள்ட்ட நீங்கள் கிளாரிஃபை பண்ணிக்கலாம் இது ஒரு அருமையான திட்டம் மறக்காம இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்கள் நம்ம யூடியூப் சேனலுக்கு மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே அந்த பெல் ஐக்கான்ஸ் பண்ணி டச் நன்றி வணக்கம்